பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வந்து ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற முக்கியமான ஆசீர்வாதம் என்ன, அதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதாவது 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை அதெல்லாம் தருவார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சிலருக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும், வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் ஆசீர்வாதம் வேணும், வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் வேணும், ஊழியம் செய்கிறவங்களுக்கு நிறைய ஆத்மாக்கள் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதம் தேவை. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை அருள் செய்வேன்னு சொல்கிறார். ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது என்ன தெரியுமா? சமாதானம். என்னதான் நீங்கள் சம்பாதித்து பணம் புகழ் சம்பாதித்தாலும் சமாதானம் இல்லைன்னா ஆசீர்வாதமே அல்ல. தேவன் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறார். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிரபலமான ஊழியக்காரர் சகோதரர் டிஜேசி தினகரன் அவங்களுடைய கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். மேடையில் அவங்க பக்கத்தில் அமர்ந்திருந்தேன். அதுக்கு பக்கத்தில் அந்த நாட்களில் இருந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் ஒரு மினிஸ்டர், கவர்மெண்ட் மினிஸ்டர் அமர்ந்திருந்தார். ஒரு பொதுவாக அந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் வந்தால் ஒரு 10 நிமிஷம் இருப்பாங்க, ஆரம்ப உரையை எடுத்துட்டு போயிடுவாங்க, அப்படி தான் நான் நினைத்தேன். ஆனால் இவர் போகவே இல்லை. அவர் வந்து உட்கார்ந்துன கூட்டம் முடியும் வரைக்கும் அமர்ந்திருந்தார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் கிறிஸ்தவர் அல்லாத மனிதர். நான் ஆச்சரியமாக இவரை பார்த்து கொண்டிருந்தேன். என் பக்கத்தில் தான் இருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், என்னிடத்துல நிம்மதி சமாதானம் அதெல்லாம் இல்லை, வாழ்க்கைன்றது ஒரு போராட்டமாகவே இருக்குது. இவருடைய பிரசங்கத்தை கேட்டால் மனதுக்கு ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தான் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படி இந்த கடவுளுடைய பாத்திர உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்க ஆறுதலாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதாய் அவர் சொன்னார். என்கிட்ட பேசும்போது சொன்னார். அப்போதான் நான் அறிந்து கொண்டேன், அவருக்கு பதவி இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அதை அவர் தேடுகிறார். கொஞ்சம் ஆண்டவுடைய பாத்திர அமரும்போது வசனத்தை கேட்கும்போது ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டாகிறது என்று சொன்னார். எனக்கு அன்பானவள், இதுதான் உண்மை நிலைமை. பதவியில் இருக்கிறாங்க, அவனுக்கு நிறைய பதவி இருக்குது, பணம் இருக்குது, நிம்மதியா சமாதானமா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். உண்மை அது கிடையாது. இந்த உலகத்துல சமாதானம் என்பது தேவன் கொடுக்கிற இலவசமான ஆசீர்வாதம். இதை சமாதான பிரபுவாக்கிய இயேசுதான் தர முடியும். என்னால் நம்முடைய சமாதானத்துக்காக சிலுவையிலே மரிக்கத்தனை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தை சுமந்து அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் இருதயம் கழுவப்பட்டு அவர் வந்து நம்ம உள்ளத்துல வாசம் பண்ணாதான் சமாதானம் உள்ளத்தில் உண்டாகும். அந்த சமாதானத்தை உங்களுக்கு அருளி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானம் இருக்கிறா? அந்த நிம்மதி இருக்கிறா? ஆத்தம அமைதி என்பது உங்கள்கிட்ட இருக்கிறா? யோசித்து பாருங்க. அப்படி இல்லாட்டா அந்த சமாதானம் எனக்கு வேணும்ன்றவங்க, இயேசுவே நீ சமாதான பிரபு, எனக்காக சிலுவையில் மறித்தீர், என் பாவத்தை மன்னித்து எனக்கு சமாதானம் கொடுக்கணும், என் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணுன்னு கேட்டு பாருங்க. ஒரு தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். அப்படியே கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு தேவ சமாதானம் வேணும், என் உள்ளத்துல நிம்மதி வேணும், ஆத்ம அமைதி வேணும், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு எனக்கு அந்த ஆத்ம அமைதி சமாதானத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.